அந்த பரம்பரையே ஒழிந்தது. சரி, நமது அடுத்த திட்டம் வாருங்கள் சொல்லுகிறேன். உனக்கு இது நானே ஆதித்த சக்கரவர்த்தி. நான் நந்தினியாகவே இருக்க விரும்புகிறேன். இது என்ன பைத்தியக்காரத்தனம்? இல்லை, நான் நந்தினியாகவே அழகாபுரி சிம்மாசனத்திலே அமர வேண்டும். குமுதாவின் உருவிலே நான் அரசியானால் என் ஆத்மாவுக்கு திருப்தி ஏற்படாது. அதற்காக ஒரு குளிகையை வீணாக்கி இருக்க வேண்டாம். போகட்டும், விடுங்கள். உங்களுக்கு தேவையானவள் நந்தினி தானே? அது சரி, உன்னை நான் எப்படி ராணியாக்கிக் கொள்ள முடியும்? மக்கள் எதிர்ப்பார்களே. மக்கள் மக்கள் செம்மறி ஆட்டுக்கூட்டம். எதையும் நாம் சொல்லுகிறபடி சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள். குமுதாவின் நினைவு மெல்ல மெல்ல மறைந்து வருகிற நேரத்திலே என்னை காந்தர்விவாகம் செய்து கொண்டதாக ஒரு செய்தியை பரப்புங்கள். அப்புறம் அரியணையில் அமர்ந்து விடலாம். பாருங்களேன், நமக்கு பாராட்டு விழா கூட நடத்துவார்கள் இந்த பாமர மக்கள். ஏய் ஏய், நில்லு. யாருனே? என்னப்பா இது? என்னை அடையாளம் தெரியவில்லை அவனுக்கு. நான் தான் மகாராணி குமுதா. மகாராணி மோர கட்டிய பாரு, ஏ பைத்தியம். சிட்டி போ அந்த பக்கம். மந்திரியாரே, பார்த்தீர்களா? நான் பைத்தியமா? யாரம்மா நீ? அது உங்களுக்கும் என்னை தெரியவில்லையா? மந்திரியாரே, நான் தான் மகாராணி குமுதா. இந்த முத்து மாலை தான் உங்கள் சக்கரவர்த்தி. ஐயோ பாவம். சரி சரி, போமா அந்த பக்கம், சக்கரவர்த்தி வருகிறார். ஐயோ, இது என்ன? சக்கரவர்த்தி அல்ல மந்திரியாரே, மோசம் போகாதீர்கள். இவன் மாயக்காரன், சூரியக்காரன். இந்த பைத்தியத்தை துரத்துங்கள் மந்திரியாரே, கோபிக்காதீர்கள். மகாராஜா, என்ன இது? என் கண்மணி குமுதா மகனை பிரிந்த புயர் தாளாமல் மலை உச்சியிலிருந்து விழுந்து மடிந்து விட்டாள். மகாராணியார் இறந்து விட்டார்களா? ஆமாம், இறந்து விட்டாள். அந்த காட்சியை நேரில் கண்டதால் தான் இந்த அம்மாள் இப்படி ஆகிவிட்டார். சண்டாளன், நான் இன்னும் சாகாமல் இருக்கிறேன். குமுதா, குமுதா, ஐயோ குமுதா, உள்ளே சொல்லுங்கள். ஐயோ, இந்த பொய்யை நம்பாதீர்கள். ஏ சனியனே, இது அரண்மனை, உங்க அப்பா விடல. போய் சொல்ல அந்த பக்கம். அரிரே, அரிரே, இது கூட நம்ம காதை விட மாட்டேங்குது. சுந்தரி, இது யார் குழந்தை? அண்ணாவோட குழந்தை தான். ஓஹோ, அந்த காந்தர்வ விவாகத்து குழந்தையா இது? குழந்தை பிறந்த விஷயமா அண்ணா எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. இரு வரேன். மந்திரியாரே, மந்திரியாரே, யுவராஜா, ஏதாவது உட்டு கேட்ட விஷயமும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இது கண்ணாலேயே கண்ட விஷயம். என்ன குழந்தை? அண்ணார் குழந்தை, சக்கரவர்த்தி குழந்தையா? ஆமா. என்ன குழந்தை கிடைச்சிருந்தா? அது கிடைக்கல, புதுசா ஒண்ணு பிறந்திருக்கு. பிறந்திருக்கா? சாரங்க நினைச்சது சரியா போச்சு. சாரங்க சும்மாயிரு. மந்திரியாரே, குழந்தையும் பிறந்து அதுக்கு அமுதான்னு பேர் வச்சிருக்காங்க. பேர் என்ன? அமுதா, 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 அமுதா. சக்கரவர்த்தி கூட அடிக்கடி அந்த பெயரை தான் சொல்லுகிறாரா? குமுதா, குமுதா.
பிரபு, மகாராணியார் இறந்தது தாங்க முடியாத துக்கம்தான் என்றாலும் நாட்டின் நலங்கருதி தாங்கள் அதை மறக்கத்தான் வேண்டும். அரசே, இந்த சமயத்தில் ஆறுதலாக நந்தினி தேவியார் தங்கள் அருகில் இருப்பது நல்லது. என்ன, முதலில் கேள்வியிட்ட போது நாங்கள் நம்பவில்லை. யுவராஜா மீண்டும் கூறினார். எதை கூறினான்? மகாராணியார் உயிரோடு இருந்த போதே தாங்கள் நந்தினி தேவியாரை காந்தர் விவாகம் செய்து கொண்டீர்களா? என் அருமை தம்பி அழகேசன் அப்படி கூறினார். தம்பி, தம்பி, ஐயோ தம்பி, தம்பி. அழகாபுரி மக்களே, உங்கள் வேண்டுகோளை என்னால் மறுக்க முடியவில்லை. ஆனால் சிந்தித்து பார்த்தால் இந்த சிம்மாசனத்திலேயே நான் அமர்வது அக்கிரமம், அநீதி. பொறுமையின் பூஷணம், அன்பின் அவதாரம், அருகில் இருப்பிடமின் சகோதரி குமுதாதேவி அலங்கரித்த இந்த சிம்மாசனத்திலே நான் அமர்வதா? நெஞ்சா இதை நான் விரும்பவில்லை என்றாலும் அமரத்தும் அடைந்துவிட்டேன். ஆரையில் சகோதரி குமுதாதேவியின் கட்டளையை ஏற்ற வேண்டியவளாயிருக்கிறேன். இன்னும் உண்டு, மன்னன் மகிழ்ச்சியோடு இருந்தால்தான் நாட்டு மக்களுக்கு நன்மை பல புரிய முடியும். தேவியை பிரிந்த துக்கத்திலே அவர் சிந்தை குழம்பி கடமையை மறக்காமல் பாதுகாக்கும் பொறுப்பையும் அமைச்சரனுக்கு அளித்துவிட்டார். அழகாபுரி மக்களுக்கு சேவை செய்ய எனக்கு அளிக்கப்பட்ட சந்தர்ப்பமாக இதை கருதுகிறேன். மகாராணி நந்தினி தேவியாருக்கு, மகாராணி நந்தினி தேவியாருக்கு. ஆண்டவன் அருள் பிறக்கும், தாங்கள் உயிர் பெற்று வருவீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் நான் இன்னும் சாகாமல் இருக்குவேன் பிரபு. இறைவா, ஏன் இந்த சோதனை? எளியாருக்கு இறங்கும் முன்மனம் என் விஷயத்தில் கல்லாகிவிட்டதா? என் கணவனையும் பிரித்து கண்மணி விக்ரமனையும் காண முடியாமல் செய்து விட்டாயே. வீடியோக்களைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.